ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரின் வருகை எவ்வளவு சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய இரகசிய வருகைக்கு சபையானது ஆயத்தமடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிக தொடர்ச்சியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தரின் வருகைக்கென்று மிக தீவிரமாய் மிக அதிவேகமாய் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தர் தன்னுடைய வருகையை குறித்து பேசும் பொழுது தீர்க்கதரிசனமாய் காரியங்களை வெளிப்படுத்தின சமயத்தில் குறிப்பிட்டு ஒரு காரியத்தை தன் சபைக்கு சுட்டி காட்டினார். குறிப்பிட்டு ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் தன்னுடைய வேதத்தில் அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறார். அது மிகவும் சபைக்கு மாத்திரமே முக்கியத்துவம் உள்ளதாய் சபையானது அவருடைய வருகைக்கு ஆயத்தமடைய வேண்டும் என்பதற்காக சபைக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கர்த்தர் தன்னுடைய வருகையை நோவாவின் காலத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுவதை இந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடைபெறும் என்று சொல்லி நோவாவின் காலம் என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு சொல்வதை சபையானது கவனிக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, இதே தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சபையானது கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தரின் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சபைக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் சபையை தட்டி எழுப்புவதாகவும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாகவும் அவர் அண்டையிலே உந்தி தள்ளுவதாகவும் இருக்கிறதை நாம் வசனத்தில் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். அங்கு நோவாவின் காலத்தில் என்று எழுதி வைத்தார், மனுஷகுமாரனின் காலத்தில் என்று எழுதி வைத்தார். ஆனால் இந்த இடத்திலேயோ நோவாவின் நாட்களில் மனுஷகுமாரனின் நாட்களில் என்று சொல்லி நாட்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை சபையானது கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தரின் ஆவியானவர் இரண்டு காரியங்களை சபைக்கு உணர்த்துகிறார். ஒன்று நோவாவின் காலம், இன்னொன்று நோவாவின் நாட்கள். கர்த்தர் நோவாவின் காலத்தோடும் நோவாவின் நாட்களோடும் தன்னுடைய வருகையை ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த காலம் என்பதும் நாட்கள் என்பதும் எதை காட்டுகிறது? காலம் என்பது எதை குறிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். தேவஜனமே, சபையானது கர்த்தரின் வருகைக்கென்று எப்பொழுது தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தது? இந்த நாட்களிலா, இந்த 20வது நூற்றாண்டிலேயா அல்லது 21வது நூற்றாண்டிலேயா எப்பொழுது சபையானது தன்னை கர்த்தரின் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தது? எப்பொழுது? எப்ப சபை தொடங்கின நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? ஆயத்தம் தானே, உண்மைதானே. சபையானது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே அவரின் வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது.
இந்த இடத்தில் பாருங்கள், 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள். இது நோவாவின் காலத்தை குறிக்கிறது. நோவாவின் காலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார். நோவாவின் நாட்கள் என்பது எதை காட்டுகிறது? மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 25:6 வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொல்லி சத்தம் உண்டாயிற்று. இதுதான் நோவாவின் நாட்களை குறிக்கிற காரியம். கர்த்தர் 2 காரியங்களை சபையின் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். நோவாவின் காலம், இன்னொன்று நோவாவின் நாட்கள். சபையானது தன்னை கர்த்தரின் வருகைக்கென்று தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தன் முதல் அடியை எடுத்து வைத்த அந்த நாள் முதற்கொண்டு நோவாவின் காலம் துவங்கிவிட்டது. இப்பொழுதோ கடைசி மணிவேளை, கடைசி மணித்துளிகள். இந்த கடைசி மணித்துளிகள் தான் எதை காட்டுகிறது? நோவாவின் நாட்கள் என்று சொல்லி கர்த்தர் சபையோடு கூட இடைபடுகிறார். அந்த நோவாவின் நாட்களை குறித்துத்தான் கர்த்தர் சபையிடத்தில் திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தி தன் சபையை வருகைக்கென்று பரிசுத்தப்படுத்தும்படிக்கும் ஆயத்தப்படுத்தும்படிக்கும் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு காலவேளை, இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், வாசியுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 25:6 மீண்டும் வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற நடு ராத்திரியிலே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சபையிடத்தில் இடைபடுகிறார். நடு ராத்திரி என்பது எதை காட்டுகிறது என்பதை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். வேதத்தின் துணை கொண்டு கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டினார். நடு ராத்திரி என்பது ஏதோ எழுத்து ரீதியான ஒரு இரவை குறிப்பது அல்ல. அந்தகாரத்தின் ஆதிக்கத்தையும் பாவமானது மிக உக்கிரமும் கொண்டு தன்னுடைய மூர்க்க வெறியை காட்டிக் கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு நிலையையும் நடு ராத்திரி என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நடு ராத்திரி என்பது சாதாரண எழுத்தின் ரீதியாய் ஒரு இரவை குறிப்பது அல்ல. பாவத்தின் உக்கிரத்தை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். உலகமானது பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. உலக ஜனங்களானவர்கள், உலகத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் கர்த்தர் மகிமையான, மகத்துவமான ஒரு காரியத்தை சபை நடுவில் செய்கிறார். சபை நடுவில் கர்த்தர் மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட நள்ளிரவில், நடு ராத்திரியில் கர்த்தர் செய்யும் மிக ஆச்சரியமான ஒரு காரியம். 25:10 வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டான். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த நடு ராத்திரியில் கர்த்தர் செய்த ஆச்சரியமான ஒரு காரியம் அது என்ன? சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? இதுநாள் வரையிலும் தங்களை பரிசுத்த பாண்டங்கள் போலவும், தாங்களும் கர்த்தரின் வருகைக்கு எதிர்கொண்டு போகிற உத்தம கூட்டம் போலவும், தாங்களும் மகிமையின் சபையை போலவும், தங்களை கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்படியாமல், அர்ப்பணிக்காமல், கர்த்தர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு நேராக கடந்து வராமல் வந்த புத்தியற்ற 5 கன்னிகைகளும் ஏற்படுத்துகிறார். அவர்கள் வாங்க போன போது என்று சொன்னால் சபையானது பரிசுத்தமடைய ஆரம்பிக்கிறது. இதனால் வரையிலும் சபையில் கலந்து காணப்பட்ட கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது. உடனே கர்த்தர் அங்கு மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறார்.
ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறார். மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அதைதான் கர்த்தர் நோவாவின் நாட்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். மீண்டும் வாசியுங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே போன்றுதான் ஒரு காரியம் என் வருகையின் நாளிலும் நடக்கும் என்று சொல்லி தன் ரகசிய வருகையை நோவாவின் நாட்களோடு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த சூழ்நிலையில், அந்த நடு ராத்திரியில் மகிமையின் சபையானது எப்படிப்பட்ட இடத்தில் காணப்பட்டது? மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசித்தோம், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொல்லி வார்த்தை வெளிப்படுகிறது. மகிமையின் சபையானது கர்த்தரின் வருகைக்காக இன்னும் தன்னை உத்தமமாய் மாற்றிக்கொண்டு இன்னும் கர்த்தருடைய மகிமையின் தரிசனங்களுக்கு நேராய் முன்னேறி போய் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் கர்த்தர் மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறார். நோவாவின் நாட்களில் நடந்த அதே காரியத்தை செய்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது, மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கதவும் அடைக்கப்பட்டது. கர்த்தர் கதவை அழைக்கிறார். இப்படிதான் கர்த்தர் கதவை அழைத்தார். ஏற்கனவே ஒரு தடவை அழைத்தார். அது எந்த இடத்தில் அதியாமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் வேலையின் கதவை அடைத்தார். இதுதான் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே காரியம் மீண்டும் நடைபெற இருக்கிறது. என் வருகையின் நாட்களில் நடைபெற இருக்கிறது என்று சொல்லுகிறார். நோவாவின் நாட்களை குறித்து பலமுறை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். மீண்டும் அந்த இடத்தில் மறைந்திருக்கும் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திடீரென்று அடைக்கப்பட்ட பேழையின் கதவு. அப்படியே திடீரென்று ஒரு சன பொழுதில் சடுதியில் நடைபெற இருக்கிற கர்த்தரின் ரகசிய வருகை. திடீரென்று ஒரு இமை பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவரும் எதிர்பார்க்காத சமயத்தில் கர்த்தர் திடீரென்று திருநிலை போல வெளிப்பட்டு ஒருவரும் அறியாத ஒரு வேளையில், ஒருவரும் எதிர்பார்க்காத ஒரு வேளையில் வெளிப்பட்டு தன் மகிமையின் சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கதவும் அடைக்கப்பட்டது. நோவாவின் நாட்களில் நடந்தது போன்ற காரியம் மீண்டும் அவர் வருகையின் வேளையிலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் சபையோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், மீண்டும் வாசியுங்கள் லூக்காவின் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அன்றைக்கு எப்படி கதவு அடைக்கப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடைபெறும். நாட்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். காலம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய இடத்தை காட்டும், பெரிய எண்ணிக்கையை காட்டும். நாட்கள் என்று சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் நாட்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தரின் வருகையில் சமயமாயிருக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பகிரங்கமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி அவருடைய வருகை நடைபெறும், எப்பொழுது நடைபெறும் யாருக்கும் தெரியாது. சபைக்கு அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் தரவே மாட்டார். எந்த மனிதனுக்கும் அந்த காரியத்தை வெளிப்படுத்த மாட்டார்.
திடீரென்று கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை நடைபெறும். அன்றைக்கு நோவாவின் வேலை அடைக்கப்பட்டது, திடீரென்று அடைக்கப்பட்டது. சற்று கவனித்து பாருங்கள், எந்த வேளையில் அந்த வேலை கட்டப்பட தோன்றினது? கர்த்தரின் வார்த்தையில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசியுங்கள். நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். எத்தனை வயதான போது? 500 வயதான போது அவர் 3 பிள்ளைகளுக்கு தகப்பனாய் மாறுகிறார். அங்கு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை அந்த 3 பேரும் ட்ரிப்ளெக்ஸ், 3 பிள்ளைகள் ஒரே சமயத்தில் பிறந்ததாய் கூட இருக்கலாம். ஏனால் 600வது வயதில் என்று குறிப்பிட்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்த சமயத்தில் நோவாவுக்கு 500வது வயது ஆகிற அந்த சமயத்தில் நோவாவோடு இடைப்பட்டு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வரையில் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அங்குதான் கர்த்தர் இடைப்பட்டு இனி வேலையை முழுமையாக வேண்டும் என்று சொல்லி இடைப்பட்டுகிறார். அப்படி என்றால் நோவா தன்னுடைய 500வது வயதில் வேலையை கட்டவே வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கட்டளையை பெற்றுக் கொண்டு அதை செய்ய துவங்கினார். எத்தனை வருடங்கள் உருண்டு ஓடினது? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது. நோவா 600 வயதாயிருந்தான். எத்தனை வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டது? 100 வருடங்களாய் திறந்திருந்த கதவு, 100 வருடங்களாய் திறந்திருந்த வாசற்படி, 100 வருடங்களாய் திறந்து காணப்பட்ட வேலையின் வாசல் சடுதியில் அடைக்கப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அடைக்கப்பட்டது. அந்த வாசலின் வழியாய்தான் நோவா எத்தனையோ முறை கடந்து உள்ளே போயிருக்கிறார், வெளியே வந்திருக்கிறார். தேவன் சொன்ன காரியங்களை சேர்ப்பதற்காக எத்தனையோ முறை வெளியே போவதும் உள்ளே வருவதுமாய் அந்த வாசலின் வழியாய்தான் நோவா கடந்து போவதும் வருவதுமாய் இருந்தார். அதை எத்தனையோ கண்கள் பார்த்திருக்கும், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்திருக்கும். ஆனால் திடீரென்று கதவு அடைக்கப்பட்டது. இதைதான் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். கதவும் அடைக்கப்பட்டது. நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே காரியம் என் வருகையின் நாட்களிலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சடுதியில் கர்த்தரின் வருகை நடைபெற்று, சடுதியில் கர்த்தர் ரகசியமாய் வெளிப்பட்டு, சடுதியில் கர்த்தரின் பிரசன்னம் வெளிப்பட்டு மகிமையின் சபையை தன்னோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். கதவும் அடைக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், திடீரென்று இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த நோவாவின் நாட்களை குறித்து கர்த்தர் தன்னுடைய சீஷர்களோடு கூட உரையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் இன்னும் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்கள். அந்த ராத்திரியிலே, அங்கும் ஒரு ராத்திரியை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ராத்திரி என்பது எழுத்தின்படியான வேலையே அல்ல, எழுத்தின்படியான வேலையை குறிப்பது அல்ல. உலகம் முழுவதும் பாவம் என்கிற
காரிருளினால் மூடப்பட்டிருக்கிற ராத்திரியை கர்த்தர் காட்டுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைக்கு சொல்லுகிறார் கர்த்தர். இது உலகத்துக்கு கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. நோவாவின் நாட்கள் நோவாவை அறிந்தவர்கள் தேவ ஜனங்கள் தான். அதனால்தான் கர்த்தரின் எச்சரிப்பு சபைக்கு வருகிறது. நோவாவின் நாட்கள் என்பது சபைக்கு கர்த்தர் பேசுகிற காரியம், சபைக்கு குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம். உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி சொல்லுகிறார்? இரண்டு பேர் அந்த ராத்திரியில் இரண்டு பேர் படுக்கையில் இருக்கிறார்கள். வித்தியாசம் தெரியவில்லை. ஒருவன் கைவிடப்படுகிறான், கைவிடப்படுகிறார். விகிதாச்சாரத்தை பாருங்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட ஒருவன் கைவிடப்படுதல். விகிதாச்சாரத்தை பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று கர்த்தர் அதே விகிதாச்சாரத்தை கர்த்தர் அவர் வருகை நாட்களிலும் அப்படியே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் எத்தனை பேர்? 5 புத்தியுள்ள கன்னிகைகள். எடுத்துள்ளப்பட்டவர்கள் யார்? 5 புத்தியுள்ள கன்னிகைகள். கைவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 5 புத்தியற்ற கன்னிகைகள். அப்படி என்றால் விகிதாச்சாரத்தை பாருங்கள். 5க்கு 5. கொஞ்சம் சுருக்கி பாருங்க என்ன வருது விலை. 5:5 சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க என்ன வருது. 1:1 தான், 1:1 தான். அப்படி என்றால் 50% பேரை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்கிறாரா? இல்லை, அப்படி சொல்லவில்லை. 10வது வசனத்தில் வாசித்தோம், ஆயத்தமாயிருந்த அத்தனை பேரையும் கர்த்தர் தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் நோவாவின் நாட்களோடு கூட தன் வருகையை, ரகசிய வருகையை ஒப்பிட்டு பேசுகிற சமயத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாட்டை சபையின் கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். அதைதான் வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையிலும் வாசித்தோம். அந்த ராத்திரியிலே இரண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள். அடுத்து கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திரியை திரிகிற இரண்டு ஸ்திரீகள் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இரண்டு பேர் வயல்வெளியில் இருப்பார்கள். மூன்றுமே வெவ்வேறு காலங்கள். அப்படி என்றால் அவர் வருகையின் வேலையில் ஒரு நாட்டிற்கு அது இரவு வேலையாக இருக்கும், இன்னொரு நாட்டிற்கு பகல் வேலையாக இருக்கும், இன்னும் ஒரு நாட்டிற்கு அதிகாலை வேலையாக இருக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்த்தர் வெளிப்பட்டு தன் சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள இருக்கிறார், சேர்த்துக் கொள்ள இருக்கிறார். இப்பொழுது கதவு திறந்துதான் இருக்கிறது, இப்பொழுது கதவு திறந்துதான் இருக்கிறது, வேலையின் கதவு திறந்துதான் இருக்கிறது. ஆனால் அப்படியே இருக்காது என் ஜனமே, அப்படியே என்றைக்கும் இருக்காது என் சபையே என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கிருபையின் வாசல் எப்பொழுது வேண்டுமானாலும் அடைப்பட்டு போகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அடைப்பட்டு போகலாம் என்று சொல்லி கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், கதவு அடைபடும் வேலையை எந்த மனிதன் அறியான்? யாரும் அறியார்கள். புத்தியுள்ள 5 பேர் மாத்திரமே மனவீட்டிற்குள் நுழைந்தார்கள். புத்தியற்றவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள், நுழைய முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே காரியம்
மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் சபையோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். திடீரென்று கர்த்தர் வெளிப்படுவார், திடீரென்று கர்த்தரை வருகை இருக்கும். இந்த வேளையில் தான் வருவார், இப்போதான் வருவார், இப்ப வருவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று சொல்லி எந்த மனிதனும் எதையும் சொல்ல முடியாது. ஒரு சன பொழுதில் அவர் வருகை நடைபெற்றுவிடும், சன பொழுதில் நடைபெறும். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் வாசியுங்கள், லூக்காவின் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே காரியம் மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடைபெறும். வாசல் திறந்திருக்கிறது, அப்படியே இருக்காது. சபையே வாசல் திறந்தே இருக்காது. பெருமலையின் சத்தம் மிக தீவிரமாக வந்தடைய போகிறது. அன்றைக்கு நோவாவின் நாட்களில் ஒரு ஜலப்பிரளயம், ஆனால் மனுஷகுமாரின் வருகை நாட்களில் ஜலப்பிரளயம் அல்ல, இனி மகிமையின் பிரசன்னம். மகிமையின் சபையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் திருநனை போல வரையிருக்கிறேன் ஆச்சரியமான ரகசிய வருகை. அன்றைக்கு ஜலப்பிரளயம் வந்து கீழ்படியாதவர்களை வாரிக்கொண்டு போனது, ஆனால் கர்த்தரின் வருகையின் சமயத்திலேயோ, கர்த்தரின் ரகசிய வருகையின் வேளையிலோ கீழ்படிந்தவர்கள், தன் வார்த்தை மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினவர்கள், ஆண்டவர் என்னை எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்பின் வழியே தங்கள் வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொண்டவர்களை மாத்திரம் கர்த்தர் தன்னோடு எடுத்துக் கொள்கிறார். மற்ற அத்தனை பேரும் கைவிடப்பட்டு போகிறார்கள், அத்தனை பேரும் புறமே தள்ளப்படுகிறார்கள். சபையே, சீக்கிரத்தில் கிருபையின் வாசல் அடைபடும் முன்பாக பிரவேசிக்க வேண்டியது அவசியம். பெருமலை பெருவெள்ளம் வரப்போகுது, விரைவில் வரப்போகுது. கடந்து போனார்களோ சபையை பார்க்க முடியவில்லை. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போன்ற ஒரு காரியம். கதவு அடைக்கப்படுதல் என்பது முதல் காரியம்,
இரண்டாவது காரியம் எப்படிப்பட்ட ஒரு காரியம், அதை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்கிறார். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17 வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது மீண்டும் அதே இடத்தில் வேலை காணப்படவில்லை. எத்தனையோ கண்கள் வேலையில் இருந்த இடத்தை பார்த்தது, ஆனால் இப்பொழுதோ தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த இடத்தில் வேலையானது காணப்படவில்லை. எத்தனையோ பேர் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்களில் எதிரெடுத்து பார்த்தாலும் வேலையானது அங்கே இல்லை. காரணம் என்ன? ஜலமானது வேலையை கிளம்ப பண்ணிட்டு வேலையானது தண்ணீர் ஸ்தானத்தை விட்டு பெயர்ந்து புறப்பட ஆரம்பித்து விட்டது. கடைசியாய் அது எதை நோக்கி சென்றது? அரராத் மலையை போய் சென்று அடைந்தது. அப்படிதான் புத்தியற்ற மற்ற 50 கன்னிகைகளும் திரும்பி வந்து அதே இடத்தில் பார்க்கிறார்கள். தாங்கள் எந்த இடத்தில் இருந்து பரம தரிசனத்தை விட்டுவிட்டு திசை திருப்பப்பட்டு மண்ணின் காரியங்களை நோக்கி பிரிந்து போனாலோ அந்த இடத்திற்கு மீண்டும் வந்து பார்க்கிறார்கள். மகிமையின் சபையை பார்க்க முடியவில்லை. ஆரம்பத்தில் ஒரு நாள் இரண்டு நாளில் கட்டப்பட்டிருக்கும் என்றால் அந்த பரபரப்பு அப்படியே இருந்திருக்கும். ஆனால் எத்தனை நாட்கள் கடந்து போனது, எத்தனை வருடங்கள் கடந்து போனது? 100 வருடங்கள். சற்று யோசித்து பாருங்க, உங்க தெருவில் யாரோ வீடு கட்டுறாங்க, வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரே பரபரப்பா இருக்கும். லாரி வருது, போகுது, ஜனங்க வராங்க, வேலை செய்யறாங்க, சத்தம் கேக்குது. இது ஒரு 5 மாதம் 6 மாதம் இந்த பரபரப்பு இருக்கும். ஏன்னா வீடு 6 மாசம் கட்டி முடிச்சுடுவாங்க. இதே அந்த வீட்டை பல வருஷமா 100 வருஷமா கட்டுறாங்கன்னு வைத்துக்கலாங்களேன், எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரபரப்பு என்ன ஆயிடும்? அப்படியே அமர்ந்து போயிடும் இல்லையா? பரபரப்பு இல்லாம கட்டுறாங்க. இப்போ எது தெரியும்? பழகிடுச்சு, சட்டத்தை கேட்டு ஜனங்களுக்கு பழகிடுச்சு. நல்ல எதையோ கட்டிட்டு போறான், எது எதையோ கட்டிட்டு போறான். கடந்து போய் இப்பொழுது பல சபைகள் குருட்டாட்டத்துக்கு நேராக கடந்து போய் வருகை குறித்து சற்றாகிலும் யோசிக்காமல், கர்த்தருடைய வருகை குறித்து எந்த வித ஆயத்தமும் இல்லாமல்
மனமோன போக்கில் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 100 வருடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும் என்றால் 2000 வருடங்களுக்கு மேலாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மகிமையின் சபை. அப்படி என்றால் பல பேருக்குள் வருகையை குறித்த அனல் மறைந்து போய்விட்டது, மங்கி போய்விட்டது. கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. 100 வருடம் அதற்கே ஒரு சலிப்பு என்றால் பல 1000 வருடங்களாய் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற மகிமையின் சபை, பல 1000 வருடங்களாய் துணிந்து கொண்டிருக்கிற கர்த்தரின் ரகசிய வருகை குறித்தான எச்சரிப்பு இன்றைக்கு பல பேருக்குள் மங்கி போய்விட்டது அந்த தரிசனம். ஆனால் முதல் காரியம் கதவு அடைக்கப்படுதல், இரண்டாவது காரியம் பேழையானது கிளம்பி போயிற்று என்பதை குறித்ததான காரியம், மூன்றாவது காரியம் உணர்வற்று போய்விட்ட ஜனங்கள், உணர்வு என்பதை இல்லாமல் போய்விட்ட ஜனங்கள், மனமானதுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற தரிசனத்தை விட்டு விட்டு வேறு பக்கமாய் கடந்து போன புத்தி என்ற உணர்வற்றுதான் காணப்படும். ஆனால் நோவாவின் நாட்களுக்கு ஒத்ததாய் ரகசிய வருகையை கர்த்தர் ஒப்பிட்டு பேசும் பொழுது சபையானது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பாருங்கள், தன் வருகையை குறித்து கர்த்தர் இன்னும் அந்த இடத்தில் தன் சீஷர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று. என்ன நாழிகையிலே? தேவ ஜனமே கவனித்து பாருங்கள், உங்கள் ஆண்டவர் என்று சொல்லி சபைக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார், உலகத்துக்கு அல்ல. ஏனென்றால் உலகத்திற்கு ஆண்டவன் வேறொருவன், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் உலக காரியங்கள், உலக ஜனங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லி கையின் கிரியைகளை வணங்கிக் கொண்டும் பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் ஆண்டவர் என்று சொல்லி சபையை பார்த்து கை காட்டுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாழிகையிலே கர்த்தர் குறிப்பிட்டு சொல்கிறார். பாருங்கள், நாழிகை என்பது ரகசிய வருகையை காட்டுகிறது என்பதை நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, 44வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அங்கும் ஆண்டவர் நாழிகை என்று சொல்லி கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாழிகை என்று சொல்லித்தான் கர்த்தர் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் மகிமையின் சபையானது கர்த்தரின் வருகையின் நாட்களுக்கு நேராய் கடைசி மணித்துளிகளில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் சபையானது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சபையிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது,
மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் சபையே ஆயத்தப்படு. ஆயத்தமாயிருந்தவர்கள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? வெளிச்சத்தோடு கூட இருந்தவர்கள், தேவன் எதிர்பார்த்த பிரகாரம் வெளிச்சத்தோடு கூட காணப்பட்டவர்கள், ஆயத்தமாயிருந்தவர்கள். வெளிச்சம் எதை காட்டுகிறது? உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. உங்களையும் என்னையும் அனல்மூட்டி எரிய செய்கிற தேவ பிரசன்னத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? என் ஜனமே, என் சபையே, என் மகிமையின் சபையே, என் வார்த்தையில் ஊன்ற கட்டப்படு, என் வார்த்தையில் ஊன்ற கட்டப்படு, என் பிரசன்னத்தில் தரித்தல் என்று சொல்லி கர்த்தர் நோவாவின் நாட்களை தன் வருகையோடு கூட ஒப்பிட்டு பேசுகிற இந்த நாட்களில் சபைக்கு சபைக்கு ஆலோசனையாய் கட்டளையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி எரிய செய்கிற என் வார்த்தை, உன்னை அனல் மூட்டி எரிய செய்கிற என் பிரசன்னம், இதில் என் ஜனம் தரித்திருக்க வேண்டும். என் வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட வேண்டும். என் வார்த்தையின் பிரகாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சபையோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, உன்னை பிரகாசிக்க செய்கிற என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி கர்த்தர் சபையோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடைபெற்ற காரியம், ஒரு காரியம் தீவிரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சபையானது கர்த்தரின் எதிர்பார்ப்புக்கு நேராய் கடந்து வர வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆயத்தம் எப்படி நடைபெறும்? வார்த்தையினால், தேவ பிரசன்னத்தினால். வார்த்தையும் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விடவே கூடாது. சபையானது விலகி போய்விடவே கூடாது. வார்த்தையில், கர்த்தரின் வார்த்தையில் ஊன்று கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சபையிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கும் இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது பாருங்கள். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும், அவனுடைய குமாரரும், அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும், பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவ ஜனமே, கிருபையின் வாசல் அடைபடும் முன்பாக உன்னை வேறு பிரித்துக் கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தை நோக்கி கடந்து போ என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உன்னோடு கூட வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு ரகசியம் தெரியுமா? கதவுகள் என்று சொல்லி கர்த்தர் எழுதவில்லை, கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரே ஒரு கதவை குறித்துத்தான் கர்த்தர் பேசுகிறார். நோவாவின் பேழையிலும் ஒரே ஒரு கதவு தான் இருந்தது என்பதை வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தோடு கூட ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு கதவு தான், பக்க வழிகள் இல்லை. என் ஜனமே, என் வருகையில் நீ என்னை எதிர்கொள்ள வேண்டுமென்றால், என் வருகையில் நீ பங்கடைய வேண்டுமென்றால், கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. இப்பொழுதே பேழைக்கு உட்பட்டு விடு, உன்னை வேறு பிரித்துக்கொள். இத்தனை நாள் வரையிலும் மண்ணின் காரியங்களில் உன் கால்கள் கால் ஊன்றி இருந்தது போதும். இது நாள் வரையிலும் உன் பாதங்கள் மண்ணின் காரியங்களில் ஊன்றி இருந்தது போதும். பிரவேசி பேழைக்குள், உன்னை வேறு பிரித்துக் கொண்டு பேழைக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். பேழைக்குள் பிரவேசித்தார்கள், கதவை அடைத்தார். வேறு பிரித்துக்கொள், மண்ணின் காரியங்களை விட்டு எழும்பி வா, மாமிசிக கிரியைகளை விட்டு எழும்பி வா, உன் ஜென்ம சுபாவத்தை விட்டு எழும்பி வா. கோபம், மூர்க்கம், கசப்புகள், வைராக்கியங்கள், குடிவெறி, களியாட்டங்கள், காம விகாரங்களை விட்டு எழும்பி வா. மண்ணின் காரியங்கள், மண்ணில் இருக்கிற அத்தனை பேரும் ஜலப்பிரளயத்தில் மாண்டு போனார்கள். தேவ ஜனமே, வாசல் அடைக்கப்பட்ட பின்பு பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் தப்ப வேண்டும் என்றால் பேழைக்கு உட்படு, மண்ணை விட்டு கர்த்தரின் வார்த்தையின்படி கட்டி எழுப்பப்பட்ட பேழைக்குள் பிரவேசி. கொப்பேர் மரத்தால் கட்டப்பட்ட பேழைக்குள் பிரவேசி. இதை எதை காட்டுகிறது? உன் மண்ணின் சாயலை விட்டுவிட்டு, உன் மண்ணின் ஸ்தானத்தை விட்டுவிட்டு நான் கட்டளையிட்ட இடத்திற்கு நேராய் கடந்து வா என்று சொல்லி கர்த்தர் சபையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜென்ம சுபாவங்களை தூக்கி எறியுங்கள்,
நம் ரத்தத்தோடு கூட கலந்திருக்கும் பல ஜென்ம சுபாவங்கள், தகப்பன் தாய் நம்முடைய மூதாதையர்களுடைய சுபாவங்கள், தேவையற்ற சுபாவங்கள், அருவறுக்கப்படத்தக்க சுபாவங்கள் இரத்தத்தோடு கலந்திருக்கும். இந்த ஜென்ம சுபாவத்தை தூக்கி எறியுங்கள். மாமிசிக கிரியைகளை தூக்கி எறியுங்கள். மாமிசிக கிரியைகளை தூக்கி எறிந்துவிட்டு வேலைக்கு உட்படுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், வேலைக்கு உட்பட்டு விட்டீர்களா? வேலைக்கு எப்படி உட்பட்டார்கள் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மீண்டும் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும், அவனுடைய குமாரரும், அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும், வேலைக்குள் பிரவேசித்தார்கள். பிரவேசித்தார்கள். உலகத்தின் கேடுகளுக்கு தப்பிக்க வேண்டுமா? உலகத்தில் நடைபெற இருக்கிற நாச மோசங்களுக்கு தப்பிக்க வேண்டுமா? மண்ணின் சாயலை விட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற மகிமையின் சாயலுக்கு நேரா என் ஜனமே, என் சபையே, கடந்து வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேறுபிரித்துக் கொள்ளுங்கள் வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். மண்ணை விட்டு வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். மண்ணின் காரியங்களை விட்டு வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். கண்கள் மண்ணுக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. மாமிசமும் மனசும் மண்ணுக்குரியவைகளை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பேழைக்கு உட்படு. இந்த பேழை எதற்கு நிழலாட்டம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம், மகிமையின் சபைக்கு நிழலாட்டம், எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற சபைக்கு நிழலாட்டம் என்று சொல்லி கர்த்தர் எத்தனையோ வகையில் அந்த பேழையை நிழலாட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக கர்த்தரின் பிரசன்னத்திற்கு அது நிழலாட்டமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரவேசி என் ஜனமே, என் ஜனமே, மண்ணை விட்டு மகிமைக்கு நேராய் கடந்து வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடைபெறும். சபையே விழித்திரு, சபையே தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, சபையே மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படி என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு ஒரு இடைபடுகிறார். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.